ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் காலமுள்ளவரை பூமியில் நிலைத்திருக்கும். மகாபாரதம் பெரும்பாலும் பேரை மையமாக கொண்டிருந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களுக்கு தத்துவங்களும் ஏராளம் உள்ளது. நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மகாபாரதத்தின் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை பிரதிபலிப்பாகவே இருப்பார்கள். சிலர் கிருஷ்ணராக, சிலர் சகுனியாக, சிலர் கர்ணனாக என நம்மை சுற்றியிருக்கும் அனைவருமே ஏதாவது மகாபாரத கதாபாத்திரத்தை நினைவு கூறுவார்கள். அந்த அளவிற்கு மகாபாரதம் நமது வாழ்க்கையில் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த பதிவில் மகாபாரதத்தில் அழுத்தமான வாழ்க்கை தத்துவங்களை சொன்ன கதாபாத்திரங்கள் யார் யார் என்று பார்க்கலாம். கிருஷ்ணர். போரின் தொடக்கத்திற்கு முன்னர் தன் சகோதரர்களை எதிரோரிட தயங்கிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூறிய அறிவுரைகள் தான் இன்று வரை பகவத்கீதையாக உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் கூறுவது என்னவெனில், சில சமயம் தர்மத்தை காப்பாற்ற தங்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். எந்த போருக்கும் முதலில் திட்டம் வேண்டும். திட்டமிடாமல் போரில் இறங்குவது தோல்வியை தான் ஏற்படுத்தும். காந்தாரி. தனது கண் தெரியாத கணவர் திருதராஷ்டிரனுக்காக வாழ்நாள் முழுவதும் கண்ணை கட்டி கொண்டு இருட்டில் வாழ்ந்தவர் காந்தாரி. காதலுக்காக எடுக்கும் எந்த நடவடிக்கையும் சரியானது என்று நமக்கு காந்தாரியின் வாழ்க்கை கற்பிக்கிறது. சகாதேவன். சகாதேவன் ஒரு ஈரிணையற்ற ஜோதிட வல்லுநர் ஆவார். போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்று அவர் நன்கு அறிவார். இருப்பினும் அவர் மௌனம் காத்தார். நாம் ஒரு சபதம் ஏற்றிருந்தால் அந்த சூழ்நிலையிலும் இறுதி வரை அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற வலிமையான பாடத்தை சகாதேவனின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. உத்திரை. உத்திரை அபிமன்யுவின் மனைவி. அபிமன்யு போரிலிருந்து மீண்டும் உயிருடன் திரும்பி வர வாய்ப்பில்லை என்ற பயம் இருந்தாலும் அவரை போருக்கு செல்ல அனுமதித்தார். ஒருவரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கிறது என்பது முக்கியமில்லை. அவர்களின் கடமை அவர்களை அழைத்தால் அவர்களை அதனை செய்ய அனுப்ப வேண்டும். உத்திரையின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. கர்ணன். கர்ணன் வீரத்தில் குறைவில்லாத ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மாவீரர் ஆவார். இவரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடக்கூடாது. உங்களின் ஆரம்ப காலம் சூழ்நிலை கீழ்நிலையில் இருந்தாலும் விடாமுயற்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். சகுனி. சகுனியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவெனில், புத்திசாலித்தனமும் நயவஞ்சகமும் நமக்கு ஆரம்பத்தில் வெற்றியை வழங்கலாம். ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை எனில் இறுதியில் தோல்வியைத்தான் தழுவோம். அபிமன்யு. தைரியம் என்றால் என்னவென்பதை அபிமன்யுவின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. தவறுக்கு எதிரியாக நிற்கவும் தனது குடும்பத்தை பாதுகாக்கவும் யாரையும் எதிர்காலம் என்பதை அபிமன்யுவின் வாழ்க்கை கூறுகிறது. சக்கரவியூகத்தில் இருந்து வெளியே வர முடியாது என்று தெரிந்த போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தைரியமாக சக்கரவியூகத்தில் நுழைந்து அபிமன்யுவின் வீரம் அனைத்தையும் விட உயர்ந்தது. திரௌபதி. ஒரு பெண்ணின் கண்ணியத்திற்கு கேடு விளைவித்தால் உங்களுக்கு அழிவு நிச்சயம் என்னும் வாழ்க்கை பாடத்தை திரௌபதியின் வாழ்க்கை உணர்த்துகிறது. பெண்ணை குறை கூறும் எவருக்கும் கௌரவர்கள் போல தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது திரௌபதி வாழ்க்கை உணர்த்துகிறது. பீஷ்மர். பீஷ்மர் அஸ்தினாபுர அரண்மனையும் கௌரவர்களையும் பாதுகாப்பேன் என சபதம் எடுத்திருந்தார். ஆனால் அவரின் இதயத்தில் பாண்டவர் மீது அன்பு நிறைந்திருந்தது. அவரின் வாழ்க்கையை உணர்த்துவது என்னவெனில், சபதம் எடுத்துவிட்டால் தனக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்தே ஆக வேண்டும். சஞ்சயன். உண்மையை கசப்பாக இருந்தாலும் அதை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அதை கூற வேண்டும் என்று சஞ்சயன் நமக்கு கூறுகிறார். கௌரவர்கள் போரில் தோற்ற போதும் அவர்கள் மடிந்த போதும் கூட சஞ்சயன் எதையும் மறைக்காமல் அதை திருதராஷ்டிரனிடம் கூறினார்.